அரசு பேருந்துகளுக்கு நுழைவு கட்டணம் நிறைய போகக்கூடிய மக்கள்லாம் தேவை, அம்மா உணவு தேவைங்கிறாங்க, அதுக்கான வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேவையான உணவகங்கள் அங்கே ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. 4 உணவகங்கள் ஏற்கனவே அங்கே செயல்படுவதற்குண்டான இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. விலைகளையும் கட்டுப்பாட்டிற்குள் வைக்க சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். நீங்கள் சொல்லுகின்ற கோரிக்கை தேவை என்றால் நிச்சயம் நல்லது என்று வருகின்ற பொழுது யாருடைய பெயர் யாருடைய திட்டம் என்பது முக்கியமல்ல, மக்களுடைய பயன்பாடு தான் முக்கியம் என்பதற்கேற்ப மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று தேவை என்றால் பரிசீலிக்கப்படும். பேருந்துகளுக்கு கட்டண நுழைவு கட்டணம்னு ஒன்று தனியாக வசூலிக்கிறோம். இப்பொழுதுதான் பேருந்து நிலையத்தை துவக்கி இருக்கின்றோம். தினந்தோறும் அங்கே தேவைப்படுகின்ற அனைத்து கட்டமைப்புகளும் அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். 10 நாளாவது அவகாசம் தாருங்கள். பொங்கல் வரையில் மக்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்குண்டான நடவடிக்கைகளை எடுக்கின்றோம். பொங்கலுக்கு பிறகு விலாவரியாக வெளிப்படையாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை துறை சார்ந்த உயர் அலுவலர்களோடு சந்திக்க இருக்கின்றோம். பொங்கலுக்கு பிறகு ஏதாவது குறைகள் இருந்தால், பயணிகளுக்கு ஏதாவது அவசரம் இருந்தால் தெரியப்படுத்துங்கள், நிறைவு செய்கிறோம். அதுவரையில் முழுமையான கண்காணிப்பில் கிளாம்பாக்கு பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளை நிறைவேற்றித்தர முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். ஷிப்ட் முறையில் அதிகாரிகள் IAS அதிகாரிகளும் அமைச்சர் என்ற முறையில் நானும் போக்குவரத்துத்துறை அமைச்சரும் அதேபோல் அந்த மாவட்ட அமைச்சரும் தொடர்ந்து அங்கே ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றோம். பொங்கல் வரையில் அவகாசம் தாருங்கள், அதன் பிறகு உங்களை சந்திக்கிறோம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கென்று 1 மணி நேரம் ஒதுக்குவோம். தேவைகளை சொல்லுங்கள், நிறைவு செய்கிறோம் கண்டிப்பாக. அதுவரையில் கிளாம்பாக்கு பேருந்து நிலையத்தை பற்றிய பீதியை தயவுசெய்து ஊடகங்கள் கலப்பாமல் இருங்கள் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறந்த முறையில் நடைபெறுகின்றது. நேற்று இரவு மாத்திரம் 10,000-க்கும் மேற்பட்ட பயணிகள் அங்கே பயணித்திருக்கின்றார்கள். காட்சிகள் கூட நான் வீடியோ பதிவு கூட என் ஃபோனில் இருக்கின்ற உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஆகவே நல்ல முறையில் பாசிட்டிவாக எடுத்து சொல்லுங்கள், அது ஒரு அசட். நம்முடைய சென்னையை சுற்றி இருக்கின்ற போக்குவரத்து குறைப்பதற்காக அந்த திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார். தமிழ்நாட்டிலே அல்ல, இந்தியாவிலேயே இப்படி ஒரு பேருந்து நிலையம் இல்லை. விமான நிலையத்திற்கு ஈடு செய்கின்ற அளவிற்கு இந்த பேருந்து நிலையம் அமைத்து இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய செய்திகள் பாசிட்டிவாக இருந்தால் மேலும் மக்கள் பயன்பாட்டிற்கு நல்ல முறையில் இருக்கும் என்பதை சொல்லுகிறேன். ஆகவே சிறந்த முறையில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கிளாம்பாக்கு பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு விடுவோம். சமீபத்தில் கூட தண்ணி தேங்கி குற்றச்சாட்டு வந்தது. அதற்காகத்தான் 13 கோடி ரூபாய் செலவிலே எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு 2 மாத காலங்களிலே மழைநீர் கால்வாயை கட்டி முடித்திருக்கின்றோம். சுமார் 1200 மீட்டர் சுமார் 3 மீட்டர் அகலம் கொண்ட மழைநீர் கால்வாயை கட்டியிருக்கின்றோம். தொடர்ச்சியாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு எதிர்புறம் இருக்கின்ற ரயில்வே கல்வெட்டிற்கு கீழே கூட அந்த ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட அந்த மழைநீர் கால்வாய் அந்த கல்வெட்டை கூட மறுபடியும் புனரமைத்து கட்டுவதற்கு ரயில்வே துறைக்கு பேசி கொண்டிருக்கின்றோம். 13 கோடி ரூபாய் செலவாகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதில் இருவரும் பாதி பாதி அளவிற்கு பணத்தை செலவிடலாம் என்று கருத்துரு நிலவி கொண்டிருக்கின்றது. அந்த பணியும் வெகு விரைவில் தொடங்க இருக்கின்றது. அதோடு மாத்திரமில்லாமல் கிளாம்பாக்கத்திற்கு ஒரு ரயில் நிலையத்தை ஏற்படுத்தவும் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஸ்கைவாக் சுமார் 120 கோடி ரூபாய் செலவிற்கு நில ஆர்ஜிதம் படுத்துவதற்கே 40 கோடி ரூபாய் மேல் செலவாகின்றது. ஸ்கைவாக் ஒன்றும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. கிளாம்பாக் பேருந்தத்தை ஏதோ திறந்தோம் வைத்தோம் என்று இல்லாமல் தொடர்ந்து ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு மக்களினுடைய தேவைகளை அறிந்து அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை உருவாக்க மாண்புமிகு தமிழக முதல்வர் திட்டமிட்டிருக்கின்றார். தொடர்ந்து இந்த திட்டங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வரும். அது குறித்து தொடர்ந்து நடவடிக்கையும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. ஆகவே அனைவரும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.